கைஸ் இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டிபியூஷன் பார்க்கலாம் ஸோ நம்ம ஹீரோக்கு மேனேஜராக தாத்தா வந்துட்டு இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு இல்லையா ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்போ தான் வந்துட்டு சமாதானம் ஆகிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா வந்து வீட்டுக்கு கொடுத்து ஒர்க் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்காங்கல்ல அதனால இந்த பதிலை கேட்டு ரொம்பவே ஷாக்டாக இருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இப்போ தான் வந்துட்டு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கா ஸோ அவளே எனக்கு மேனேஜராக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பட் ஆனால் அந்த ப்ரொடியூசர் தாத்தாவும் என்ன சொல்கிறாருன்னா இல்லை ஹீரோ வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கான் அதனால் அவனை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான் வர முடியும் ஹீரோயின் வந்துட்டு சும்மா இப்போ தானே ஜாபில் சேர்ந்துருக்கா ஸோ அவளால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை அங்கே மிஸ் ஹரா இருக்காங்க இல்லையா அதாவது இன்னொரு மேனேஜர் அந்த ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு ஸோ அந்த மேனேஜருக்கு அசிஸ்டண்ட்டாக வேறு ஒரு ஆக்ட்ரஸை பார்த்துக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தலையாட்டி ஒட்டிக்கிறாங்க அங்கே இன்னும் அந்த ஆக்ட்ரஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறா அவள் யார்கிட்ட ஒர்க் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஃபிளோர் பண்ணிக்கிட்டே இருப்பாள் அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட தான் இப்போ மேனேஜருடைய அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்கிறதுக்காக போயிட்டுருக்கா அங்கே போகிற அவளும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாமல் கொஞ்சம் வந்துட்டு வேலைகளில் நேரம் அந்த பொண்ணை கோவப்பட்டு நீ எல்லாம் மேனேஜர் இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது டீச்சர் வேலை கிடைக்காதுன்னு டெம்பரரியா தானே இங்க வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டி விட்டுடுறா ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப சங்கடமா போயிடுது உடனே அவளும் ஓவர் ஒர்க் பண்ணி அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்குறது எப்படி அவளை இம்ப்ரெஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்க சமயத்துல தான் அப்ப அந்த புது மேனேஜர் உள்ள வரான் ஸோ அவன் அந்த உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான் ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அவளோட ஹாபிஸ் என்ன அவளுடைய ஒர்க் டைமிங் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு பேசுறவனும் கடைசியில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்காள் நம்ம ஹீரோயினும் என்னோட வேலையில நான் சொதுக்கிட்டே தான் இருக்கேன் ஒருவேளை மேனேஜராக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கா அவளுடைய எல்லாத்தையும் வந்துட்டு கேட்டு முடிச்சுட்டு அவனும் அவளுக்கு வந்து கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறான் இந்த அவன் பல வருஷம் இருக்கிறதாகவும் அதனால மக்களுடைய பண்றதுக்காகவும் எப்படி எதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு அவளுக்கு நிறைய ஒர்க்கும் கொடுக்குறான் அந்த ஆக்ட்ரஸை பத்தி கத்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வர சமயத்தில் ஹீரோவும் தூங்காம அவளுக்காக காத்துட்டு இருக்கான் வந்துட்டு அவளை பார்த்துட்டு என்ன ஒர்க் எல்லாம் எப்படி போச்சு அவள் சூப்பராக போச்சு நானும் ஒரு பொண்ணு அவ்ளோ ஒரு பொண்ணு பொண்ணு சூப்பராக செட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ பொறாமப்படுறான் ஸோ அவனு வந்துட்டு நம்ம ஹீரோயினை கொஞ்சம் வந்து நோண்டி பார்க்கணுங்கிறதுக்காக புது மேனேஜர் ஒன்றை விட சூப்பர் எஃபிஷியண்ட்டாக இருந்துட்டுருக்கான் நான் கேட்காமலே எனக்காக எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்ருக்கான் அது இதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி நீ தூங்கணும்னா தூங்கு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அந்த ஆக்ட்ரஸ் அப்போ அவருடைய ட்ராமாஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் என்னோட ஒர்க் பண்ணப்போ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ மெனக்கடலே அப்படின்ன உடனே இந்த ஐடியாவும் அந்த புது மேனேஜர் தான் கொடுத்தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோக்கு சமையல் காண்டேறிட்டு தான் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான் நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா அடுத்தடுத்த நாட்கள் வந்துட்டு அந்த

ஓப்பன் அப் பண்ணுற ஆரம்பிக்கிறான் அதாவது இந்த ஃபீல்டுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு ஆனால் யாருமே வந்துட்டு அவளோட நடிப்பை வந்து பெருசாக அப்ரிஷியேட் பண்றதே இல்லை அவள் எந்த ட்ராமா எத்தனை ட்ராமா பண்ணாலுமே சரி எல்லாரும் அவளை வந்துட்டு வெறுத்துட்டு தான் இருக்காங்க அவளோட ஆக்டிங் சரியில்லை அவளுக்கு இந்த கரியரே வந்துட்டு சரியானது கிடையாது அவள் இந்த கரியரை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் பழுத்து பழகி போயிட்டாலும் மனசுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட அவ மனசில் இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்றா நம்ம ஹீரோயினும் இவளை எப்படி கன்சோல் பண்றதுன்னு தெரியாம இருந்துகிட்டே இருக்க அந்த பொண்ணு நான் ஆக்டிங் வந்ததே எங்க அப்பாக்காக எங்கள் அப்பா மார்னிங் இருக்கக்கூடிய ட்ராமாஸ்லாம் நிறைய பார்ப்பாரு அதனால தான் நான் மார்னிங் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய டிராமாஸை மட்டும் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோயினை அந்த பொண்ணை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே ஹீரோடய அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தா அந்த புது மேனேஜர் ஹீரோட வீட்லேருந்து அப்போதான் வெளியில் வரான் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயோன்னு பார்த்து கேட்க நம்ம ஹீரோயினோ ரெண்டு பேரும் லிவிங் டூ கெதில் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோ வந்துட்டு என் ஒரு ஃபைல் கேட்டால் அதை கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாள் சரி கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்ல இல்லை இல்லை நானே கொடுத்துருக்கேன் நான் பார்த்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறதுக்காக முயற்சி பண்ண அந்த மேனேஜ் அவளை அப்படியே டின்னருக்காக கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான் ரெண்டு பேரும் ஒரு ஃபேன்சியான இடத்துக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்றாங்க அவனும் நம்ம ஹீரோயின் கிட்ட அவளை பற்றி நிறைய கேட்டுலாம் தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்புறம் அவளோ வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோவும் இவ்வளவு நேரமாக ஒர்க் பண்ணிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவளும் இல்ல ஆக்சுவலாக நான் முன்னாடியே வந்தான் ஆனால் அவனுடைய பொது மேனேஜர் அப்பதான் இங்க இங்கேருந்து கிளம்பினா போல என்னை பார்த்துட்டான் நம்ம விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் அவன் கூப்பிட்ட உடனே டின்னருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கோவமாகிடுது அவனோட இருக்கிறது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கல அதுக்கு தான் அவன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்க நம்ம ஹீரோயினும் என்ன சொல்றது இவன் எதுக்காக இப்போ கோவப்படுறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமலே பெக் பெக்கன் முடிச்சிட்டு இருக்கான் அதனால் அப்படியே போயிட்டுருக்கு ஹீரோவோட ஏஜென்சியில ஒரு மீட்டிங் வந்துட்டு அரேஞ்ச் பண்றாங்க அந்த சமயத்தில் அந்த புது மேனேஜரும் ஹீரோக்கு ஆக்ட்டிங்கை விட வேற எதுலையாவது கன்சன்ட்ரேட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது வெரைட்டி ஷோஸ் அப்புறம் வந்து கமர்ஷியல்ஸ்னு எதுலேயாவது பண்ணட்டும் அதுல தான் அவனுக்கு லாபம் அதிகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆக்டிங் வந்துட்டு அவன் என்ன தான் பண்ணாலும் சரி பெருசா மக்கள் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் ஆயிடுது உடனே அவளும் வந்துட்டு பண்றதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒபீரியன் சொல்லி தீருவேன் அப்படிங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கப்புறம் அவள் சொல்றா அதாவது ஹீரோ வந்துட்டு எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே சுத்தமாக பிடிக்காதுங்கிறது இங்கே தெரியும் ஆனால் என்ன தான் வந்துட்டு ப்ளே பாயா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நிறைய போய் சொல்கிறவனாக இருந்தாலும் சரி அவன் ஒரு ஒரு தடவை ஆக்ட் பண்ணுறப்பையும் அவனோட ஆக்டிங்கை பார்க்குறப்பெல்லாம் என்னுடைய ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அவன் ஒரு ஒரு தடவை கன்ஃபியூஸ் போதும் எனக்கு வந்துட்டு தானாவே வந்துட்டு என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை அவனுடைய ஆக்டிங் எனக்கு ஏற்படுத்துது அப்படி இருக்கிறப்ப அவ்வளோ இம்ப்ரெசிவாக நடிக்கக்கூடியவன எதுக்காக வந்துட்டு நடிப்பை வந்து குறைக்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் பண்ணுறா இதெல்லாத்தையும் கேட்டுட்டு தாத்தாவும் அவளுக்காக சப்போர்ட் பண்ண அந்த மேனேஜரும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான் அவள் வீட்டுக்கு வந்து பார்க்குறா நம்ம ஹீரோவும் ஹாய் ஃபீவரில் இருந்துட்டுருக்கான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நம்ம ஹீரோயின் சொல்ல நீ நான் ஒன்றா லீவ் பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னியே ஆனால் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான் உடனே அவளும் நைட் ஃபுல்லாக கண் விழிச்சு நம்ம ஹீரோவை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க நம்ம ஹீரோவும் காலையில் சரியாகிடுறான் அதுக்கப்புறம் தான் அவள் மொபைல் செக் பண்ணுறான் பார்த்தா அவளுக்கு ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு அந்த ஆக்ட்ரெஸ் உடைய டிராமாவுக்கு வந்து ஸ்கெட்யூல் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அன்னைக்கு ஷூட்டிங் இருக்கணும் சொல்றாங்க அவளோ உடனே பதறி போயிட்டு அந்த ஆக்ட்ரஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஷூட் இன்னைக்கு இருக்குன்னு சொல்றாங்க உடனே நீயே என்கிட்ட சொல்லல நேற்று நைட்டே அவங்க மெசேஜ் பண்ணிருப்பாங்களே அப்படிங்கவும் ஆமா நான் தான் என் மொபைலை தான் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு நீங்க சீக்கிரம் கிளம்பிருங்க அவங்கள வந்து பிக்கப் பண்றேன் அப்படிங்கிறா ஆனா அந்த ஆக்ட்ரஸோ நீ வந்து நான் இன்னும் லேட் ஆகிடும் அதனால நானே தனியாக வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க கிளம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரோட்ல போறவங்க இவங்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எல்லாம் மாத்தி மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கமெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு அப்ப அந்த பொண்ணுக்கோ டக்குன்னு டக்குனு பேனிக் அட்டாக் வந்துருது அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதே தெரியாம இருந்துட்டு இவங்க எல்லாருக்கும் முன்னாடி பேனிக் அட்டாக் ஆகிறது தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை ஆயிடுமே சொல்லிட்டு எப்படியோ அடிச்சு பிடிச்சி அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே திரும்ப ஓடி வந்துடுறா அங்க வந்து கதவு கூட முழுசா மூடாம அவளும் திரும்ப அந்த அட்டாக் நல்லா பிரீத் பண்ண முடியாம அப்படியே கீழே மயங்கி விழுந்துடுறா நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட அவளும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்ச உடனே இன்னும் வந்துட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரொடியூசர் தாத்தா கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் போய் ரொம்பவே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா இதெல்லாமே ஏன் தப்பு தான் நான் மொபைல் செக் பண்ணியிருந்தா இது மாதிரிலாம் ஆகிருக்காது அப்படி இப்படின்னு சொல்ல அந்த ப்ரொடியூசர் தாத்தாவும் ஒரு வகையில் இது நல்லதாக போச்சு அவள் வெளியிலே விழுந்திருந்தானா ஏகப்பட்ட பிரச்சனையாக இருந்திருக்கும் நல்ல வேலை அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் போனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு பெருசாக எதுவும் கிடையாது பாதிப்பு கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும் ஸ்ட்ரெஸ்னால தான் இது மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க அவளுடைய ஸ்கெடியூல் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி ரீஸ்கெடியூல் பண்ண சொல்லி சொல்கிறாரு அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த மேனேஜர் ஹாராவும் என்னுடைய தப்பு தான் என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவளை நான் தான் சரியாக கவனிச்சு கம்மி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் தாத்தா கிட்டே திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் கிழ்த்தியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறமா அவளை போய் சந்திச்சு அவகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க அவளை உன் மேலே தப்பு கிடையாது எது யார் மேலேயும் தப்பு கிடையாது எனக்கு அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி பேனிக் அட்டாக்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான் காரணங்கிறாங்க எனக்கு எதுவும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு வெக்கேஷனுக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டல் விசிட் அதனால் நான் வந்துட்டு இதுக்கு தேங்க்ஃபுல்லாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான் நம்ம ஹீரோயினும் இப்போ அவள் மிஸ் பண்ணக்கூடிய நாட்கள் எல்லா ஸ்கெடியூலையும் சேர்த்து வச்சு ஒரே நாள்லேயே வந்துட்டு ஷூட்டை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா ஸோ அவங்களுடைய ஷூட்டிங் எல்லாம் திரும்ப அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுது அந்த ட்ராமாவுடைய ஃபைனல் ஷூட் அன்னைக்கு அந்த பொண்ணு ஃபுல்லாக ஆக்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினும் மற்றவங்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணு பாராட்டி அவளுக்காக ஒரு ஃப்ளாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா அவளும் வந்துட்டு எல்லாரையும் ப்ரைஸ் பண்ணி ரொம்ப ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா தேங்க்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அவளும் கடைசியாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னையோட இந்த ஆக்டிங் கரியர்ல இருந்து நான் ரிட்டையர் ஆகிறேன் இனிமே நான் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா அதை கேட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க கண்ணா அப்படினாலும் மீடியாவும் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ ஏஜென்சிக்கு வந்த உடனே அந்த ப்ரொடியூசர் தாத்தாவும் எப்படி நம்ம கிட்ட பேசாம இந்த மாதிரி சொல்லியிருப்பா அவங்க யார்கிட்டயாவது ஏதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப அந்த மேனேஜர் ஹாராவும் ரொம்ப கில்ச்சியா ஃபீல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அவள் ஸ்ட்ரெஸ் இருந்தாங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு அவள் போவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னா சொல்ல நம்ம ஹீரோயினோ அப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வந்து ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த ஹேட் கமெண்ட்ஸை பற்றி தான் சொல்கிறா இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அந்த மேனேஜர் ஹாராவும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க அந்த பொண்ணு கூட எட்டு வருஷமாக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்கிட்ட சொல்லாமல் உங்ககிட்ட அவளோட சீக்கிரட்டை சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் என்கிட்ட சொன்னாங்க நான் அதை அன்னைக்கே வந்துட்டு சொல்லியிருந்திருக்கணும் நான் தான் சொல்லாமல் போயிட்டேன் என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அப்புறம் அவளும் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவை தனியாக டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரா நம்ம ஹீரோவும் ஹாப்பியாக வந்துட்டு அவ கூட வந்துட்டு இருக்கான் டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் அவள் போய் டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே அந்த ஆக்ட்ரஸ் இருந்துட்டுருக்கான்னு சொல்லி அந்த ஆக்ட்ரஸ் தான் கடைசியாக நம்ம ஹீரோயின் கிட்ட என்னோடய மேனேஜராக எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பை பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவை வந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கா ஸோ ஹீரோ பார்த்த உடனே அப்படியே மனசு உடஞ்சி போயிட நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக எம்எல்ஏ தப்பு கிடையாது அவங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க அவனை தனியாக சந்திக்கணும்னு சொல்லி அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸ் அவங்க

டிக்ளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ளாய்ட்டாக அவகிட்ட பேசிட்டு இருக்கான் ஆக்டர் ஸ்பிட் பண்ணதை பற்றி எல்லா மீடியா அப்புறம் நியூஸ் இதையும் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த ப்ரொடியூசர் அவருக்கு தெரிஞ்ச கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி மீடியாவெல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு நெகட்டிவாக எழுத வைக்காமல் பார்த்துட்டு இருக்காரு ஸோ அவர் இவ்வளோ அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்து வேலை பார்க்குறத பார்த்துட்டு எல்லாருமே கொஞ்சம் வந்துட்டு பாவமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு கீழ்ச்சியெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா ஹராவும் என்னுடைய தப்பு தான் இது எட்டு வருஷமாக அந்த பொண்ணு என் பொறுப்புல தான் இருந்திருக்கா நான் தான் வந்துட்டு அவளுடைய கரியரை பார்த்துக்கிறேங்கிற பேரில் அவள் ஃபேமஸ் ஆகிறத மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணேன் தவிர அவளோட மென்டல் ஹெல்த்ல நான் கான்சென்ட்ரேட் பண்ணல ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இங்கே நான் ஒர்க் பண்ணுறதுல எதுவுமே வந்துட்டு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி வேலையே விட்டுடுறேன் அப்படிங்கிறாங்க அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட அவங்களும் அது யாரையுமே பேச விடாமல் கடகடன் ஓடி போய் அவங்க பே திங்ஸ் எல்லாம் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சிருந்து அப்படியே தூக்கிக்கிட்டு கிளம்ப நம்ம ஹீரோயினும் நீங்கள் தான் என்னுடைய மென்டார் நீங்கள் என்னை பாதியில் விட்டுட்டு போனால் நான் என்ன பண்ணுவேன் நான் இன்னும் உங்கள் கிட்டே கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்னா சொல்ல நீ என்கிட்ட கிட்ட கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே உன் கைக்குள்ளே ஈஸியாக போட்டுட்டு இருக்கேன் ஸோ நீ என்கிட்ட வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் நீ பண்ணுற வழி வந்துட்டு ரொம்பவே தவறானதுன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வந்துட்டு நான் இனிமேல் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு லேட்டாக வரான் ஹீரோயினும் அவள் வந்த உடனே உன்னுடைய டின்னர் எப்படி போச்சு அந்த ஆக்ட்ரஸோடு வந்துட்டு மனசு விட்டு பேசினியா என்ன எதுன்னு கேட்க நம்ம ஹீரோக்கும் கோவம் வருது இதெல்லாம் நீ தெரிஞ்சுதான் தான் பேசுறியா நான் உன்னோட ஃபீலிங்ஸோட இருக்கேன்னு சொல்லி இத்தனை வருஷமாக சின்ன வயசுலேருந்தே நீ சொல்லிட்டு இருக்க ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸை பற்றி உனக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது இல்லை அதனால தான் என் ஃபீலிங்ஸோட விளையாண்டுட்டுருக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ம ஹீரோயின் ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்க ஹீரோயினை அப்படியே ஓடி போய் ட்ராப் பண்ணக்கூடிய நம்ம ஹீரோவும் அவகிட்ட வந்து விளக்கு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான் நம்ம லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நம்மளை வேறு யாருக்குரியது கோர்த்து விட நினச்சாங்கன்னா அப்போ அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு நான் நல்லதாக தான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த புது மேனேஜர் நீ எனக்காக சப்போர்ட் பண்ண ஆக்டிங்கில் வந்துட்டு நான் ரொம்ப பெருசாக வருவேன் எனக்கு ப்ரைஸ் பண்ணி பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் இன்னைக்கு நீ பண்ண காரியத்துக்கு நான் உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறான் அவளும் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி தள்ள அவனும் புரியுது புரியுது எல்லாமே வந்துட்டு இனிமேல் உன்கிட்ட போய் சொல்லாமல் ரியலா நடக்கணும்னு நினைக்கிறேன் அதுதானே இனிமே எல்லாமே ரியலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தானு தனியா முணங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போக நம்ம ஹீரோயினும் செம்ம ஷாக்கில இருக்கா இதோட இந்த பாட் முடியுது